இப்பொழுது நாங்கள் முக்கியமாக மற்றவர்களை கௌரவிக்க வேண்டும். அதாவது எங்களுடைய போட்டியாளர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய நடுவர்களை நாங்கள் அழைத்து கௌரவிக்க வேண்டும். அவர்கள் கைகளில் தான் முடிவுகள் இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அவர்களை அழைத்தால் தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தங்கத்தமிழ் குரல் இளையோரின் வெற்றியாளர் யார் என்று. கேட்டால் சொல்வார்களா? நிச்சயமாக சொல்வார்கள். முதலில் அவர்களை அழைத்து விடுவோம். யாரை அழைப்போம்? நாங்கள் அழைத்துக் கொள்வது பாலக்காட் ஸ்ரீராம் அவர்களை. அன்போடு வணங்குகிறோம். கௌரவத்தை பெறுவதற்காக நிறைவேற்று பணிப்பாளர் திரு நிராஜ் டேவிட் அவர்கள் அந்த நினைவு சின்னங்களை வழங்குவார். ஒரு புல்லாங்குழல் வாத்திய கலைஞராக இசையுலகுக்கு வருகை தந்தவர் என்று எந்த வாத்தியத்தை கொடுத்தாலும் அதை இசைக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் ஒரு சிறந்த பாடகர். நீங்கள் ஏற்கனவே கேட்ட பாடல் வெற்றி கொடி கட்டு என்ற பாடலின் சொந்தக்காரர் அவர்தான். ஆனால் அவரின் பாடலை எல்லோரும் பாடுகின்றார்கள். உங்களுக்கு ராயல்டி தருகின்றார்களா? அந்த சர்ச்சைக்கு அவர் வரவில்லை அல்லவா? சரி, இப்பொழுது அவருக்கான விருது நிராஜ் டேவிட் அவர்களால் வழங்கப்படுகின்றது. அந்த விருதினை இப்பொழுது எங்களுடைய பணியாளர் எடுத்து வருகின்றார். பாருங்கள். அதற்கு முன்னர் அவருக்கு ஒலி வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கும்படியும்தான். நீங்கள் தங்களுக்கு தமிழ் குரல் எங்களுடனேயே இணைந்து ஆரம்ப முதலே இருந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுடைய குழந்தைகள் பற்றி புலம்பெயர்ந்த இந்த நாட்டிலே அவர்கள் எப்படியான இசையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? மிக அற்புதமாக இருக்கிறது எனக்கு. ஏனென்றால் இங்கே இந்த காம்படிஷனில் முதல்ல இருந்தே நாங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு ஐபிசி தமிழ் முகாந்திரம் இன்னைக்கு ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்காங்க மிருதுலா. ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னன்னாக்கா சின்ன விஷயம் கிடையாது. நல்லா கை தட்டலாம். படத்தில் பாடுறதுங்கிறது அதை விட அது நல்லா பாடி அந்த அந்த சங்கீதத்தில் ஒரு என்ன சொல்லுவா ரியல் லவ் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப கடினமான வேலை எனக்கு தான் இருந்தது. என்னன்னாக்கா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களை ஜட்ஜ் பண்ணணுங்கிற வேலை. ஆனாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் வகையில் எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் தனியாக கச்சேரி பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இவங்க எல்லாரும் விரைவில் வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது அதுக்கு ஐபிசி தமிழ் ஒரு காரணமானதில் எங்களுடைய எல்லாருடைய விநீதமான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நீங்கள் உங்களை பாடாமல் அல்லது நீங்கள் இசை கருவியை வாசிக்காமல் செல்ல முடியாது. இரண்டே நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு அவகாசம் நீங்கள் எங்களை மகிழ்விப்பதற்கு. அதுவும் சந்தோஷம்தான். ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சங்கீதம்ங்கிறது எழுதுறது கிடையாது. ஏதோ வாசிச்சா பாடினா தான் உண்டு. இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சும்மா எழுதிட்டு இருந்தோம். இப்போ ஏதாவது வாசிக்கலாம். ஷூர். நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ. என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு இப்போ இன்றைக்கி மெல்லிசை தான் நம்ம இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த மெல்லிசை மேதைகள் மியூசிஷியன்ஸோட விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் மியூசிக் டைரக்டர்ஸை பற்றி சொல்லும்போது மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி ஐயா அவர்கள், இசைஞானி ராஜா சார் அவர்கள், இசை புயல் ரஹ்மான் சார் அவர்கள், அப்படி போயிட்டுருக்கு நிறைய. அங்கேருந்து இன்றைக்கி வந்து அவர் பிலோபட் ஜிப்ரான் அவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய உயிருக்கு உயிரான இசையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் அந்த இசையமைப்பாளர்கள் பண்ணின சில பாடல் இல்லாமல் சில அது ஒரு மாதிரி ஒரு செயின் சாங்காக வாசிக்கிறேன். நீங்கள் ரசிக்கலாம். நான் என்ன வாசிக்க போகிறேங்கிறது இப்போது நானே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் கொஞ்சம் மன்னிச்சுங்க, ஏதாவது தப்பு இருந்தால். தேங்க்யூ. வித் அவர் பிலோபட் ஜீவராஜா அண்ட் அவர் பிக் பிரதர்ஸ். இசைக்கலைஞர்கள் என்று சொன்னால் சகலதையும் அவர்கள் கையாள தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு
அது கைவந்த கலை ஒலிவாங்கியை சரி செய்து சரியாக அந்த இசையை வழங்க வேண்டும் என்பது. அவருக்குரிய விருதினை வழங்கி மாண்பேற்றுகின்றார். நீங்கள் இங்கே மேடையிலே நிற்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் போட்டியாளரை அறிவிக்க போகின்றோம். அதற்கு முதல் நாங்கள் இசை பிரியனையும் சுர்முகி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதுகளை பெறுவதற்காக. இசை பிரியன் சுர்முகி இருவரும் இன்றைய நிகழ்ச்சியை அவர்கள் கண்டு நமக்கு மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே பாடிய ஐவருக்கும் மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சுர்முகி அவர்கள் வரையறுகின்றார். அவருக்குரிய விருது நிறைவேற்று பணிப்பாளர் நிராஜ் டேவிட் அவர்களால் இப்பொழுது அரங்கிலே வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நம் தேசத்து இசை கலைஞர் இசையமைப்பாளர் இசை பிரியன் அவர்களுக்கு இப்பொழுது நிராஜ் டேவிட் அவர்கள் விருது வழங்கி மாண்பேற்றுகின்றார்.
சுர்முகியின் பாடலையும் இசைப்பிரியனின் பாடலையும் கேட்க ஆசைதான். ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த எமது முதன்மையான நடுவர் ஜிப்ரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்போடு அவரோடு இணைந்து அனிஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இருவரும் இணைந்து வாருங்கள். திரைப்பட இயக்குனர் அனிஷ் அவர்களையும் மேடைக்கு வருகை தரும் ஆரம்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். திருமணம் எனும் நிக்கா அடுத்ததாக அவருடைய இயக்கத்தில் வெளிவர இருப்பது பகைவனுக்கு அருள்வாய். இப்பொழுது இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் விருது வழங்கி மான்பேற்றம் பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அனீஸ் அவர்களுக்கு நிராஜ் டேவிட் அவர்கள் விருது வழங்கி மான்பேற்றுகின்றார். உலகநாயகன் உள்ளத்தில் இடம் பிடித்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களே, உங்களுக்கு இப்பொழுது ஐபிசி தமிழும் ஒரு பணியை இந்த அரங்கத்திலே தருகின்றது. அந்த வெற்றியாளர் யார் என்பதை நீங்கள் தான் எமக்கு அறிய தர வேண்டும். ஓகே, சொல்லலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1.